குக்குவித் கோமாளி சீசன் ஃபோர்ல ஒன் ஆஃப் த கண்ட்ரஸ கூட சுஷ்டி டாங்கே ஆமா எனக்கு சமைக்க தெரியாது நான் இந்த ஷோ விட்டு போயிடுறேன் தயவு செய்து பத்தி எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக சில கருத்துக்களை பதிவு தகவல் தகவலுக்கு வெளிவந்திருக்குது அதோட விவரத்தை தான் தொழில் பார்க்க போறோம் குக்குவித்து கோமாளி சீசன் ஃபோர்ல சுஷ்டாங்கே அவங்க புகழ் கூட சேர்ந்து பண்ணக்கூடிய பல காமெடிஸ் வந்து இப்போ ஹிட்டா இருக்கு ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள் என்ன நெகட்டிவா போயிட்டு இருக்கு அப்படின்னா இவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் தாண்டி புகழை வந்து ஓவரா கலாய்க்கிறாங்க ஓவரா அசிங்கப்படுத்துறாங்க அடிக்கிற மாதிரி பல விஷயங்கள் பண்றாங்க அதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கு திரும்ப திரும்ப இவங்க வந்து புகழையே வந்து கான்சென்ட் பண்றதால ஒருவேளை இவங்களுக்கு இந்த ஷோல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக புகழை யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இவங்களை பத்தி வந்துட்டு இருக்கு பத்தாவது இப்போ லாஸ்ட் ஆடாத எபிசோட்ல இவங்களை பார்த்து யாரோ இவங்க சரியா சமைக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்களா அது குக்கு சொன்னாங்களா இல்ல கோம சொன்னாங்களா இல்ல ஜட்ஜஸ் வந்து இவங்க செஞ்ச சாப்பாடை பத்தி குறை சொல்றாங்களான்னு தெரியல அதை பத்தின ஒரு எமோஷனல் போஸ்ட் ஒன்றையும் சுற்றிவிட்டாங்க அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல போட்டுருக்காங்க இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா யாரோ இவங்களை பார்த்து உங்களுக்கு சரியாக சமைக்க தெரியல இப்ப வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு சுமாரான சமையல தான் இந்த குக்வித்து கோமாளி சீசன் போர்ல சர்வ ஆகிட்டு இருக்கீங்க புகார் கூட சேர்ந்து நீங்க சண்டை போறதால தான் இப்ப வரைக்கும் உங்க ஷோல வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்களா அதுக்கு பதிலடி கொடுக்க விதமா சுஷிட்டாங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஆமா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு சரியா சமைக்க தெரியாதுதான் ஏதோ எனக்கு செஞ்சு சமைச்சிட்டு இருக்கேன் ஆனா நான் அந்த அளவுக்கு மோசமான குக்லாம் கிடையாது ஏதோ ஓரளவுக்கு சமைக்கிறதால தான் இப்போ வரைக்கும் எலிமினேஷன் டவுன்லாம் போனாலும் நான் தப்பிச்சு வந்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு இதை பத்தி யாருக்கும் பேசாதீங்க என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன நடக்கும் ஒருவேளை நான் சரியாக சமைக்கிறேன்னா இந்த ஷோ விட்டு நான் அனுப்புவாங்க நான் அந்த ஷோ விட்டு போயிடுவேன் அதான் நடக்க போது வேற என்ன லாஸ் வர அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப விரக்தியில் பேசியிருக்காங்களாம் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய குக்கோ கோமாலியோ ஜட்ஜஸ்ஸோ இவங்களோட சமையலை பற்றி குறை சொல்லியிருக்க மாட்டாங்க இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே சுஷ்டியை பற்றி எக்கச்சக்கமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு உங்களுக்கு சரியாக சமைக்க தெரியல புகை கூட சண்டை போறதை மட்டுமே நீங்கள் ஃபுல் டைம் ஜாப்பாக வச்சிருக்கீங்க அது மூலயமா தான் நீங்கள் ஷோவில் பாப்புலர் இருக்கீங்க அப்படின்னு சொன்ன விஷயம் தான் அவங்களுக்கு ஒரு தாக்கத்தையும் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் யோசிக்கிறாங்க அதுவும் இவங்க புகழை வந்து அடிக்கிற மாதிரி பல விஷயங்கள் ஃபன்னாக பண்ணுறதா இருந்தாலும் திரும்ப திரும்ப இவங்க வந்து புகழையே நோண்டிக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் புகழ் வந்து சரியில்லை புகழ் வந்து ஒரு ஒஸ்ட்டு கோமாலி அப்படிங்கிற மாதிரி புகழை டீக்ரேட் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க அதை வந்து புகழ் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு இத்தனை சீசனில் என்னை வந்து யாருமே கோமலையா வேறான்னு சொல்லலை இவங்க தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க ஒரு சீனியர் கோமலையை வந்து நீங்கள் இப்படிதான் அசிங்கப்படுற மாதிரி பேசுவீங்களா யாராவது உங்களை பார்த்து நீங்கள் சரி சமைக்க மாட்டீங்க உங்களுக்கு நான் கோமலையா வரமாட்டேன்னு ஒரு கோமலி சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா அதே விஷயம் தானே இப்போ புகழுக்கு இருந்திருக்கும் புகழ் மூலயமா உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு ட்ரை பண்ணுங்கள் புகழை திட்டுறது புகழை அசிங்கப்படுத்துறது மூலயமா நீங்கள் திரும்ப திரும்ப எக்ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அது இரிட்டேட் ஆகும் ஓவர் ஸ்டஃப் ஆகும்போது அது பார்க்குற ஆடியன்ஸுக்கு கடுப்பாக தான் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு குக்கிங் மூலமாக எப்படி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அது மூலியமாக ஜட்ஜஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஷோவில் ஒரு ஃபேன்ஸ் உருவாவாங்க தேவையில்லாமல் நெகட்டிவிட்டியாக பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்கள் அவங்க மேலே வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் சுஷ்டி இப்படிப்பட்ட பதிவே அவங்க சோஷியல் மீடியா பேஜில் போட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் கோமாளிங்க குக்குங்கள்லாம் இதை சாதாரணமாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் ஒரு சில இடங்களில் சுஷ்டி அங்கே பண்ணுறது இரிட்டேட்டிங்காக இருக்கா இல்லை அவங்க கண்டட்டுக்காக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க